ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் துருவின தேங்காய்க்கு 1 கப் சர்க்கரை, கொஞ்சமாக பால், கொஞ்சமாக முந்திரி, 1-2 டீஸ்பூன் நெய். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேங்காய் பருப்பு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நெய் உருகிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம், கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி லைட்டாக கலர் மாறிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு வாசனைக்காண்டி. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடும். இப்போ ரொம்ப சூப்பராக தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் அந்த பிளேட்டில் நம்ம இப்போ தேங்காய் பருப்பியை மாற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சூடு அரைட்டும், நம்ம அப்புறமா பீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.